அம்மணி அம்மணி அரிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க புக்கிங்க ஓபன் பண்ணிடட்டா பட்டென்ன வர சொல்லே துட்ட தர சொல்லே சிட்டி காத்திருக்கியா குடையில கருவாடு குண்டலில பூக்காடு என்னடி செஞ்சது இவரே எம்எல்ஏ சார் பாட்டி மாறலாமானு யோசனை பண்றாரு வா அறிவரே என்ன எம்எல்ஏ சார் பாட்டி மாறலாமானு யோசனை பண்றாரு வா அறிவரே என்ன அவர் சேர்லாம் நினைச்சிட்டு இருக்கிற பாட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சைக்கிள்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு அதுல தப்பிக்கணும்னா ஒரு மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதும சொல்லுது அல்லி வட்டம் நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு நான் அர்ஜென்ட்டா உனக்கு கேக்குற டிக்கெட் கொடு இன்னைக்கு ஜனங்க ஏகச்சக்கமா வந்துச்சு மாமு 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட் 5000 வச்சுக்க துட்ட கொடு டிக்கெட் எடு வாயில விடு உள்ள போ நீ அழகா கர சமூக சட்டி வந்திருக்காரு டி சொரியறத நிறுத்தி போட்டு சொல்லியா உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியா இருந்து சொன்னாங்களே ரெடியா இருக்கு கேஷ் ஸ்பாட் பேமெண்ட் ஓவர்லல வாசிக்கிறே இல்ல ஏவர்லல வாசிக்க சொல்றியா விரல் யாரதா இருந்தாலும் பரவாயில்லை ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு போகணும் முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்லவை அவங்க திருப்தி பட்டாதான் நான் வாசிக்கிறேன் சொல்லதே இந்த பதுமே கிட்ட இருக்கும் அதே மாதிரி உன் கைவேலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் அம்மா சின்னக்கி अच्छा பாப்பா யார் இது நம்ம புஜ்ஜி 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 மார்னிங் தான் அமெரிக்கால இருந்து பிளைன்ல வந்து இறங்கனா சூப்பர் ஹிட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லல மோடி ரிலீஸ் ஆயிருப்பே ரிலீஸா அது ஏர்போர்ட் சூப்பரண்ட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கறான் வரப்ப 10 கிலோ தங்கமும் கொண்டு வந்திருக்கான் டேய் சங்கர அத்தை கிட்ட காட்றா யார்கிட்ட இருக்கு அப்படியே அத்தைக்கு வணக்கம் சொல்றேன் கீழே கீழே சரி என்ன கலர் இந்த கலருக்கு முன்னாடி தங்கம் கூட டல் அடிக்குது சீக்கிரம் கண்டுடு இந்த நேரம் பார்த்து கட்டிங் பிளேயர் கொண்டு வெந்திரிப்பா ரொம்ப முத்தம் கொடுத்தீனா அத்தையோட கால் வீங்கி போயிடும் என்ன இது வந்த புலந்து ஜெயில பத்தியே பேசிட்டு இருக்கா அது என்னன்னா அக்காஜி அமெரிக்காவுல நயாகரா நீர்வீழ்ச்சி கிட்ட விக்டோரியா மகாராணியோட ஜெயில் பேலஸ் ஒன்னு இருக்கான் ஆமா அத வாங்கணும்ங்கறா இவன் ஓஹோ அத விக்க மாட்டேங்கறாங்க அவங்க நடுவுல ஜப்பான் காரன் வந்து வாங்கிடுவானோ பயப்படுறா இவன் वराद கலெக்டர் இங்க பார் மீரா இவன் என் பொண்டாட்டி மாமா இவனே கப்பாக்கு புருஷன் இவன் ஜெயில்ல ரொம்ப நாளா இருந்தனால துரு பிடிச்ச ராடாட்ட ஆயிட்டான் இவனை நீ உன் கைக்குள்ள வச்சு ட்ரெயினிங் கொடுத்து கொஞ்சம் லவ் கொஞ்சம் ஜிவ் கொஞ்சம் சரஸ் எல்லாம் கத்து கொடு எங்கவன் என்ன இது எகிறது அம்மாடி எனக்கு போச்சு உள்ள ஜெனரேட்டர் வைக்கணும் பல்லி தோலையும் கவுதரி காலையும் போட்டு குழம்பு வச்சு ஏழு வேளைக்கு மூக்கால நீ நக்கணும் அப்பப்ப உங்க அம்மாவோட வடையும் எனக்கு வேணும் அது அம்மா கிட்ட பேசிக்கோ அது செப்பரேட் ரேட் நான் உனக்கு ஒரு பொம்மை காமிக்கிறேன் அது என்ன நீ கண்டுபிடிக்கணும் நீ கண்டுபிடிச்சாதான்
நான் உனக்கு வைத்தியம் செய்வேன். எங்க இருக்குதுமா அந்த பொம்மை? முதல்ல இதை காட்டுமா, உடனே கண்டுபிடிக்கிறேம்மா. காமிக்கிட்டா உங்க பையன ராத்திரி இங்கே விட்டுடுங்க, புரட்டி புரட்டி போட்டு பதம் பாத்துறோம். பையன் ராத்திரி தூங்கிட்டானா கொஞ்சம் டீ குடு. தூங்க விடாம கவனிக்கிறது என் வேலை, புரட்டி பாக்குறது எங்க அம்மா வேலை. அப்புறம் எங்க உன் பிள்ளை தூங்குறது? வா. தெரிக்க மாட்டேன். சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். யாராவது பார்த்தா தப்பு நினைப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ ஒரு தடவை தர அதை திறக்க முடியாது, தொல்ல பண்ணாத. தெரிஞ்சுதான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க சின்ன புள்ள மாதிரி. என்னமா அது லொள்ளு? என்னவா மாடியில என் ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னல் கதவை திறக்க சொல்றாரு. அது துரு புடிச்சு போய் 7 வருஷம் ஆச்சு, எப்படி திறக்கிறதுமா? என்ன ஆனாலும் சரி, ஜன்னல் கதவை திறந்தா தான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பெரிய பெரிய ஜெயில் கதவே திறந்திருக்கேன். அம்மா நேத்து பாடம் சொல்லி கொடுத்தப்ப கூட அப்படிதான், முடியாவுத்தே ஜட போட்டு விடுறேன்னாரு. நல்ல வேளை அதுல பூ வைக்கிறேன்னு சொல்லாத விட்டாரு. ஏய், இந்த பதுமை சொல்றத ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி, இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, போதும் போதும் நீ என் கால விழுந்து பொழம்புவ. வந்துட்டே எங்க அம்மாக்கு புருஷனே. என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்கறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கமிட்டி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அக்கா வீட்ல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் ஒரு சுரங்க வெட்டறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற. இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நாலு பேமெண்ட் கொடுத்துட்டேன், வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. இப்ப கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு, ராத்திரி பாட்டி முடிஞ்சு பிடிஞ்சதும் டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? அவங்கிட்ட முண்டம் எல்லாருக்கும் கே ஜன்னல் மேலேயே இருக்கு, அது துருப்பிடிச்சிருக்கு, திறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்? அம்மா ஒத்துக்க மாட்டா, பொண்ணு ஒத்துக்க மாட்டா, அப்படின்னு இந்த பதுமை சொல்லுது. புஜி எங்க? உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கிய. அங்க அந்த பொண்ணு மடக்கறானா அம்மாவை கணக்கு பண்ணாங்க, இங்க இந்த பொண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கறானா அம்மாவுக்கே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். என்ன சின்ன புள்ள ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. அப்ப முன்னாடி வந்து மறந்துடுறா போனா போகுதுன்னு ஒண்ணு சொன்னேன் பாஞ்சிட்டேன். என்ன வேலை செஞ்சிருக்கடா அங்க அம்மாவையும் பொண்ணையும் கவுக்கறதுக்கு ஒரு சுரங்க வெட்டி வச்சிருக்கடா. லேடிஸ்ங்களை கவுக்கறதுக்கு அதான் பெரிய சுரங்கம்னு இந்த பதுமை சொல்லுது. அது உங்க ஆத்தாளுக்கும் தெரியும், நீ வாடா. ஐயோ இங்க பாரு, எனக்கு புளிப்பா மாங்கா சாப்பிடணும்னு தோணுது. அஸ்தி வரத்த மஸ்தாங்க அதான் போட்டிருக்கோம். சமோசா சமோசா வடை முழங்கா முழங்கா. உனக்கு லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்த மறுநாள் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒரு நாள் கூட எனக்கு டிங்கு சவுண்ட் கேட்கல. குறைஞ்சது உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பாத்திரம் நான் சொல்லு, மத்தவங்க என்ன ஆம்பளைனாவது ஒத்துக்கிட்டோம். வாய் முடியா. ஏய் சமோசா செட்டி, ஒரு 100 ரூபாய் கூட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிறேன். நீ கூட நான் வாங்கிறேன். மேடம் சாப் எமர்ஜென்சி கே லியே தம்பி ஜி கோ புலாதா ஹை. அடேங்கப்பா, உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருடு நான் கனவுல கூட நினைக்கலடா. எங்க இன்னொருத்தர் பேசு. இனி பேச மாட்டேன். முட்டக்கண்ணா, நீ எப்போது அந்தமான் ஜெயில் போயிருக்கியா? என் கூட வா, உனக்கு சுத்தி காட்டுறேன். பெரிய கடலி, கடலுக்கு பக்கத்துல ஜெயிலு, ஜெயில சுத்தி சுவரு, சுவருக்கு பக்கத்துல என் செல்லு. அவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? செத்து போறேன்டா. ஏப்பா சாப்பிட முடியாதான்ப்பா? தினம்தான் சாப்பிடுறிய. ஜெயில் சாப்பாடு இல்லையே, ஜெயில இருந்து ஒரு கேரட் சாப்பாடு நீ எடுத்துட்டு சொல்லல. ஹோட்டல் ஜெயில் ஜெகதீசன், அமெரிக்காவில லிபர்ட்டி சிலைகிட்ட பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருக்கு, அங்க ஃபுட் நல்லா இருக்கும். பிளைன்ல போய் ஃபுட் அங்க இருந்து வாங்கிட்டு வாங்கறான். பிளைன் எதுக்கு? ஆட்டோல போயிட்டு வரலல்ல? 20 ரூபாயில வேலை புடிச்சிரும். பக்கத்துலயே ஜெயில வச்சுக்கிட்டு எப்படி கட்டுப்படும்? யோ வாய போட்டு விடு. என்ன என்ன, நானே ஆஸ்தி கிடைக்கலங்கிற கவலையில இருக்கேன். இதெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்றிய? இத்ர வீட்டை விட்டு போயிட்டாலே வருத்தப்படாது. மொத்த ஆஸ்தி கிடைக்கிற ஐடியாவை உனக்குதான் கொடுக்குறேன். உனக்கு ஐடியா கொடுக்க என்ன ஏமாத்திட்டு போயிட்டதால அத்தைய நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு மருமகள் ஆகிடுறேன். எப்படி ஐடியா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்க. என்னடா இது? அவ டாடி
பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடி ரூபாய் தான் வரதட்சணை கிடைக்கும். அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடானக்கூடிய ஆத்தி நமக்கு கிடைக்கும். பே அவன் அக்காடா. ஓ அக்கா, ஏ அத்தை, ஏ அத்தை உனக்கு மருமக. அத்தை என்ன மஜாத்தா கஜி உஜி. புத்திசாலித்தனம் அத்தை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாது. அவங்க பார்வை தர்றது எனக்கு சத்து, உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து. நம்ம உலகே அழகி ஐஸ்வர்யா ராய வச்சு அவங்க விளையாடுவாங்க சித்து. அத்தை சரியா பைத்திய காரத்தனமா பேசினேன்னு வச்சுக்க, நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன், உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கவனமா கேடு, நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன், உள்ள போனதும் நீ போயிடணும். இவன் சுரங்கம் தோன்றதாவது, நான் உள்ள போறதாவது. இது இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆகாது, ஆகவே ஆகாது. நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஸ்டார்ட் ஆயிடுறா. ஸ்டார்ட் ஆயிடு, ஸ்டார்ட் ஆயிடு. பழைய இரும்பு சாமான் வாங்குறதே, கிலோ 10 ரூபாய், கிலோ 5 ரூபாய், கிலோ 2 ரூபாய் 50 காசு. ஏண்டா என் மோட்டர் சைக்கிள் கிலோ கணக்குல வாங்க பாக்கடா துப்பு கட்டவன? அப்ப அரை கிலோ கணக்குல கொடுங்க. அது இல்லீங்க பிரின்சிபால் சார், இந்த வண்டியை நீங்க தள்ளின் போனதை தவிர இந்த வண்டியை நீங்க ஓட்டின்னு போய் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனாலதான் கிலோ கணக்குல கேட்டேன் சார், இல்லனா இரும்பு விலை குறைஞ்சிடும். பிரின்சிபால் சார் நீங்க கொஞ்சம் இருங்க, டேய் நீ போடா. நீங்க ஒரு ரேட் பேசி வைங்க, நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். போடாங்கல்ல என்ன பேசுற பாத்தியா? பிரின்சிபால் சார் அவங்க கூட ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க உள்ள வாங்க. யாருடைய அவன்? நம்ம காலேஜ் வாசலுக்கு முன்னாடி வந்து ஷெட் போட்டிருக்கான். அவன் தான் இந்த காலனிக்கு லீடர். அவனுக்கு உங்க அம்மாக்கும் நடுவுல பெரிய வாரே நடக்குது. உங்க காலேஜ் பக்கத்துல நான் ஷெட் போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இத வெச்சிட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம்ங்க. இந்த வண்டி எடுத்தா என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா? என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பன் சீதனமா கொடுத்த வண்டியா இது. அவளை வித்தாலும் ஒத்துக்குவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் விக்க விட மாட்டான். இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல, உங்க பொண்டாட்டிய உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க பெரிச்ச பணம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன். வண்டி திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிளாவது வாங்கிக்கலாம்ல. இந்த திருவிழாவிலதான் என் வண்டிக்கு ஒரு விடுதல வரும் நினைக்கிறேன். என்ன திருவிழாடி அது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது, ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்திரா. அததான் இவங்க சொல்றாங்க. திருவிழா நடக்க போகுதா? போயிருக்கணும்ல வழி. குட் மார்னிங் பிள்ளையாரப்பா. திருவிழாவில் தொலைந்து விட்டது, விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தவும். நீங்க கூட திருவிழாவில காலேஜ் ஸ்டூடெண்டான சுரங்க விட்டுறீங்களா? ஏதாவது டச்சிங் நடந்ததா? எங்க கொஞ்சம் டர்னிங் கொடு. நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க, ஸ்ட்ரைட் தான் தெரியும். இது அப்படியே எங்க அக்காஜி ஸ்டைலா இருக்கு. மாமா என்ன பார்க்கல, உன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கார்ல ஏத்தி ஊர் ஊரமா சுத்தி வர போற? போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்ன, இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன, திருவிழாவும் வந்துருச்சு, பொண்ணு எங்க? கல்யாணங்கிறது பொழுது விடிஞ்சது எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிற விஷயம் இல்ல, அது ஆயிரம் காலத்து பயிர். அண்ணே ஆயிரம் காலத்து பயிருங்கிறது எல்லாம் அந்த காலம். நீ ஊன்னு சொல்லு, எம்ஏ கார்பரேட் படிச்ச பொண்ணு கிட்டாந்தே உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அங்கதான் நீ தப்பு செய்யறடா. என்ன செஞ்சிட்டேன்? நான் படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிருக்கேன், மறுபடியும் அதே சொல்றிய? படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா? நான் படிக்காத தப்புன்னு சொல்ல வர யார? அது யாருமா நீ? திருவிழா
அமெரிக்காவுல பொம்மை விக்கிறவ ஏப்பா நீல் சட்டை மைனர் படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை கேளு கேக்க கொஞ்சம் இருங்க சொல்லு ஏய் சிவப்பு நிற தக்காளி எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல என்னட்டம் படிக்காதவன ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டா அவளுக்கு தான் பிரச்சனை ஆஹா அப்படியே ஊரே ஆடா எப்படி சொல்ற எப்படியா இப்ப இவ படிச்ச பொண்ணுன்னு வெச்சுக்க நான் இவள கட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்க நாளைக்கு யாராவது இவ கிட்ட ஓ வீட்டுக்காரர் எம்ஏ வா பிஏ வான்னு கேட்டா இவ கண்ணு கலங்கிடும் வீட்டுக்கு வந்து மூஞ்சே தூக்கி வெச்சுக்குவா நான் ஒரு பக்கம் மூஞ்சே தூக்கி வெச்சுக்கறேன் அது இல்லனா இங்க பாரு புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க வேண்டியது மனசு தாண்டி தவிர அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கும் படுப்பு தடையா இருக்காது ஐயோப்பா எப்படி இருக்கா கல்யாணம் ஆகி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் மோகம் குறைஞ்சதும் தான் இருக்கு கலாட்டா அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை தான் என்னடா தலையில பகிரெடுக்க மாதிரி முடி பாட்டியா சட்டத்துல உள்ள குறுக்கு வழிய உபயோகிக்கிறத விளக்கு மாத புடிச்சு சுத்தம் பண்ண வேண்டியவளுக்கு எதுக்கு இதெல்லாம் ஐயோ நான் மட்டும் அந்த காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருந்தானா என் புருஷன் என்ன கண்ட துடமா வெட்டி வீசி அறிஞ்சிருப்பாரு ஆமா ஒன்னாதட்டு தான் உன் புருஷன் உன் கூட இல்லையே ஏ கிழவி நீ யாரும் சொல்லு நான் தான் உன் கொள்ளு பாட்டி இந்த வீட்டு சமையல்கார எங்க இருக்கா எஸ் மேடம் ஒழுங்கா நின்று தத்திரம் பிடிச்சவன கோழி பிரியாணி மட்டன் கைமா எறா வறுவல் ஆட்டுக்கால் சூப்பு கௌதாரி குழம்பு இது எல்லாத்தையும் வக்கனே நாக்குக்கு சுவையா செஞ்சு போடுறா வயிறெறிதுடா பதில ஏய் இது யார் வீடு நினைச்ச என்னது இந்த வீட்டுல 16 கதவு 32 ஜன்னல் 25 பேனு 9 ஏசி 12 விதியடிங்க 20 வேலைக்காரங்க 2 பொம்பளைங்க ஒரு மாமா ஒரு செக்யூரிட்டி 10 நாய்கள் இருக்குதே பயப்படாத அவ வீட்டுல உள்ளதுதான் சொன்னா அது பாக்ஸ் பாம் உள்ள போய் எனக்கு தேவையானது எடுத்துட்டு வார அதுக்குள்ள யாராவது அதை கீழே வச்சு போட்டீங்க வெடிச்சு சேதிடுவீங்க சாக்கிறத சாக்கிறத இந்திரா இந்திரா என்னமா இதெல்லாம் மம்மி நேத்து ஈவினிங் எங்க காலேஜ்ல ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் நடந்தது அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது ரியலி அப்ப என்னாச்சு அதனால இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல கிளம்பி இன்னைக்கு ஆபீஸ்ல காமிச்சிட்டு நாளைக்கு மார்னிங் ஃளைட்ல போயிலாம் வந்தேன் என் செல்ல மம்மி உனக்கு போசிக்குது மம்மி கம் ஆன் சாப்பிடலாம் வா உட்காருமா பரிமாறு டெலிஷியஸ் ஏய் மேடம் சி என்ன இதெல்லாம் போங்க இங்க இருந்து ஏதோ நல்லா இல்ல இடியட் இத பாரு வேலைக்காரங்களே நாம புகழ கூடாது அவங்கள புகழ்ந்தா போனஸ் கேட்பாங்க அது போகட்டும் பாம்பேல ஏதோ பாம்பு கும்னு சொல்றாங்களே எனக்கு பயமா இருக்குமா இது பாரு முதல் வேலையை அங்க படிக்கிறத நிறுத்திட்டு இங்க வந்து நம்ம காலேஜ்ல சேர்ந்துக்க திடீர்னு காலேஜ் சீட் வேணும்னா எப்படி கிடைக்குங்க என்ன தம்பிஜி அது நம்ம காலேஜ் என் பொண்ணுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன் காலேஜ் மூடிடுவேன் இது பாருமா உடனே போன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாம் வரவே இங்க நான் எம்ஏ ஜாயின் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் மாமி என்னது ஒண்ணும் இல்ல நான் ஐஏஎஸ் பண்ணலாம்னு இருக்கேன் கலெக்டரானு மாமி சபாஷ் என் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு தான் பெருமை நீங்க சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுங்க உங்க கிட்ட நிறைய வேலை இருக்கு தேங்க் யூ மாமி பேபி மேம் சாப் கலெக்டர் ஹோ ஜாயேகா